முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. எந்த அளவுக்கு அன்னதானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கர்ம வினைகள் மாற்றி எழுதப்படும், புண்ணியம் சேரும், பிரச்சனை மாறும், தீர்க்க முடியாத ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும், இறைவனை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. பட் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு பொறுப்பு எடுத்துக்காதீங்க, நான் தான் பண்ணுறேன்னா அந்த கர்ம வினை உங்களுக்கு பிடிச்சிக்கும். ஞானம் வரணும் அப்படின்னா எப்படி வரும் ஞானம்? இங்கே நெருப்பு எரியணும், அப்போ தான் ஞானம் அங்கேருந்து பதில் வரும். நெருப்பு எப்படி எரியும், என்ன ஃபியூயல்? இங்கே நெருப்பு எரியணும்னா என்ன ஃபியூயல்? உங்களோட லைஃப் ஃபோர்ஸ், உங்களோட விந்து சக்தி. பெண்களுக்கு சோனிதம், ஆண்களுக்கு விந்து. இது மேலே ஏறிச்சுனா தான் ஃபயர் ஆகும். வள்ளலார் உபதேசித்த ரெண்டு மெயினான பொருட்கள், ஒன்று சஞ்சீவினி, இன்னொன்று ஞான மூலிகை. 12 வருஷம் இந்த ஞான மூலிகை ரெகுலராக காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகுன்னா, ஒரு நியூக்ளியர் பாம்பை தூக்கி உங்கள் தலைமையில் போட்டாலும் நீங்கள் வெடிக்க மாட்டீங்க, அப்படியே நிற்பீங்க. இந்த ஞான மூலிகை சாப்பிடும்போது ஞானம் சித்திக்கும், அறிவு நிலை அதிகரிக்கும், ஞானமே சித்திக்கும்ன்ற 72 வயசில் வடலூர்லேயே யாருக்கோ சஞ்சீவினி கொடுத்து டோட்டலாகவே இருக்கு, விந்து சக்தி இல்லாமல் டோட்டலாக அவுட். இதை சாப்பிட ஆரம்பித்தோடனே மறுபடியும் அவருக்கு அந்த இளமை வந்து விட்டது. இப்போ பயிற்சி பண்ணால் பெரிய பெரிய அனுபவங்கள் வருது. எப்படி அனுபவம் வருது? ஃபயர் ஆகுது. எப்படி ஃபயர் ஆகுது? மறுபடியும் விந்து சக்தி கிடைச்சி. வைரதேகி என்பது உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு, சஞ்சீவினி என்பது என்ன, உங்களுடைய உயிர் சக்தியை அதிகப்படுத்துறது. ரெண்டுமே வள்ளலார் மற்றும் போகரோட மெத்தட், தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க, நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு போகும். குருவே சரணம். பிப்ரவரி 4ஆம் தேதி சென்னையில், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ சென்னை மற்றும் மலேசியா, சிங்கப்பூர் இதை சார்ந்த பகுதியில் இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு உங்களுக்கான முக்திக்கான ஞான பாதையும், பொருளாதார மேம்பாட்டையும், இறைநிலையை பெறுவதற்கான வழிவகையிலும் தாராளமாக செய்து கொள்ளலாம். முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் கொடுங்க. எந்த அளவுக்கு அன்னதானம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் கர்ம வினைகள் மாற்றி எழுதப்படும், புண்ணியம் சேரும், பிரச்சனை மாறும், தீர்க்க முடியாத ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகும், இறைவனை நோக்கி பயணம் பண்ணுவீங்க. பட் செய்யக்கூடிய அன்னதானத்திற்கு பொறுப்பு எடுத்துக்காதீங்க, நான் தான் பண்ணுறேன்னா அந்த கர்ம வினை உங்களுக்கு பிடிச்சிக்கும். சொல்கிறது புரியுதா? எது பண்ணாலும் யார் பக்கம் அடையாளம் காமிச்சிடணும், அங்கே காமிச்சு விட்ருங்க. இருள் சேர் இரு வினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இறைவன் பெயரை சொல்லி சொல்லி ஒவ்வொரு செயலையும் செய்யணும். செஞ்சிடலாமா? நெக்ஸ்ட் மெயினான விஷயம் என்ன அப்படின்னா, வள்ளலார் உபதேசித்த ரெண்டு மெயினான பொருட்கள், ஒன்று சஞ்சீவினி, இன்னொன்று ஞான மூலிகை. ஞான மூலிகை எதோட மிக்ஸு? கரிசாலை, வள்ளாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, பொன்னாங்கண்ணி. அவர் ஆக்சுவலாக புளியாரை சொன்னார், புளியாரை கிடைக்கிறது இல்லை அதிகமாக, நிறைய பேருக்கு நம்ம கொடுக்க முடியாது, அதனால பொன்னாங்கண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லது தான். இதை ரெகுலராக சாப்பிட்டு கொண்டே வரும்போது 12 வருஷம் இந்த ஞான மூலிகை ரெகுலராக காலையிலையும் நைட்டும், இடையில ஒரு நாள் ரெண்டு நாள் மிஸ் பண்ணுறீங்கன்னா பிரச்சனை இல்லை, பட் விடாமல் சாப்பிட்டு வரணும். சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது என்ன ஆகுன்னா, ஒரு நியூக்ளியர் பாம்பை தூக்கி உங்கள் தலைமையில் போட்டாலும் நீங்கள் வெடிக்க மாட்டீங்க, அப்படியே நிற்பீங்க. கத்தி எடுத்து கையை கட் பண்ணாலும் மீண்டும் கை ஒட்டி கொள்ளும். ஆனால் உண்மையாகவே கரிசாலை சாப்பிடணும், கரிசாலைக்கு அப்பேற்பட்ட வலிமை உண்டு. இந்த ஞான மூலிகை சாப்பிடும்போது ஞானம் சித்திக்கும், அறிவு நிலை அதிகரிக்கும், ஞானமே சித்திக்கும்ன்றேன். வாதம் பித்தம் கபம் சரியாகும். ஸோ அது கம்பல்சரி பயன்படுத்துங்க. இருக்கா பாருங்கள், இருந்தால் வாங்கி பயன்படுத்துங்க, அப்படி இல்லைன்னா வெயிட் பண்ணி வாங்கி பயன்படுத்திக்கிங்க. பரம்பொருள் ஃபவுண்டேஷன்லேயே வாங்கி பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை. யார் இந்த மிக்சிங் நல்லா பண்ணுறாங்களோ ஃபார்முலா அதுதான். கரிசால் எழுதி வேணால் வச்சுங்க, கரிசாலை, வள்ளாரை, தூதுவளை, முசுமுசுக்கை, புளியாரை. புளியாரை கிடைக்கலன்னா பொன்னாங்கண்ணி. இந்த 5 கீரைகளை பொடியாக்கி அதை ஒன்றா மாற்றி நெய்யில் கலந்து டெய்லி நாக்கில் நக்கி சாப்பிட்டு வரணும். காலை நைட்டு சாப்பாட்டுக்கு அப்புறமும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு முன்னாடியும் சாப்பிட்லாம். நெய்யில் கலந்து சாப்பிட்டிங்கன்னா மிக சிறப்பு. தண்ணியில் கலந்து சாப்பிடலாம், பட் கொஞ்சம் கசப்பாக இருக்கும் தூதுவளை இருக்கிறதுனால. புரிஞ்சுதானா சொன்னது? முடிஞ்ச அளவுக்கு நெய், சுத்தமான நெய்யாக வாங்கி யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுபோக சஞ்சீவினி. சஞ்சீவினியான் சொல்கிறோம், குடும்ப வாழ்க்கையில் நிறைய வேஸ்ட் பண்ணிட்டீங்க உங்களோட எனர்ஜியை, வெரி ஃப்ராங்க்லி செய்யுங்க. யங்காக இருக்கீங்கன்னா பிரச்சனையே இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கு உயிர் சக்தி ஜாஸ்தி இருக்கும். ஓரளவு குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை மாஸ்டர்பேஷன் அதிகமாக பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா உயிர் சக்தி அதிகமாக விரயமாக இருக்கும். ஞானம் வரணும் அப்படின்னா எப்படி வரும் ஞானம்? இங்கே நெருப்பு எரியணும், அப்போ தான் ஞானம் அங்கேருந்து பதில் வரும். நெருப்பு எப்படி எரியும், என்ன ஃபியூயல்? இங்கே நெருப்பு எரியணும்னா என்ன ஃபியூயல்? உங்களோட லைஃப் ஃபோர்ஸ், உங்களோட விந்து சக்தி. பெண்களுக்கு சோனிதம், ஆண்களுக்கு விந்து. இது மேலே ஏறிச்சுனா தான் ஃபயர் ஆகும். ஞானம் வரணும்னா முதல்ல சாப்பாடே விந்து தான். வேஸ்ட் ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? குடும்பத்துக்கு பயன்படுத்த வேணான்னு சொல்ல, அதிகமாக பயன்படுத்தினீங்கன்னா இது எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது? இப்போ ஒரு மூட்டை அரிசி இருக்குது, பசிக்குதுன்னா ஒரு மூட்டை அரிசியும் காலி பண்ணிடுவீங்களா? நீங்கள் எவ்வளோ பசிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவாக எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்க வேண்டியதான். புரிஞ்சுதான் நான் என்ன சொல்ல வரேன்னு? அளவாக பயன்படுத்த வேண்டும். அளவை தாண்டினால் அப்புறம் நீங்கள் மறுபடியும் ரீகெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். 72 வயசில் வடலூர்லேயே யாருக்கோ சஞ்சீவினி கொடுத்து டோட்டலாகவே இருக்குது, விந்து சக்தி இல்லாமல் டோட்டலாக அவுட். அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காரு.
இதை சாப்பிட ஆரம்பிச்சோன்னே மறுபடியும் அவருக்கு அந்த இளமை வந்து விட்டது. இப்போ பயிற்சி பண்ணால் பெரிய பெரிய அனுபவங்கள் வருது. எப்படி அனுபவம் வருது? ஃபயர் ஆகுது. எப்படி ஃபயர் ஆகுது? மறுபடியும் விந்து சக்தி கிடைச்சிது. ஸோ உயிர் சக்தி தான் அனைத்திற்கும் பேஸ், அதுதான் மாபெரும் ரகசியம். உயிர் சக்தி இழந்துட்டீங்கன்னா இளமை போயிடும், வயசாயிரும், பேச்சில் அந்த ஒரு ஒரு கிளாரிட்டி இருக்காது நீங்கள் பேசுனீங்கன்னா. ஒருத்தனுக்கு விந்து சக்தி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? ஃபேஸில் தேஜஸ் இருக்கணும். பாயிண்ட் நம்பர் ஒன், ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான். பெண்களுக்கு அதே தான், அவங்களுக்கு அதே தான். நான் விந்துன்னு சொல்கிறேன்னா ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, பெண்களுக்கு அதுதான். லைஃப் ஃபோர்ஸ், ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும், தேஜஸாக இருக்கும். செகண்ட் மெயின் பாயிண்ட், பேசுகிற வார்த்தைகளில் ஒரு கிளாரிட்டி இருக்கும். அந்த கிளாரிட்டி எப்படி வரும்னா விந்து சக்தியிலிருந்து தான் கிரியேட் ஆகும், இல்லைன்னா அது அந்த கிளாரிட்டி வரவே வராது. பார்வையில் ஃபோக்கஸ் இருக்கும், ஷார்ப்னஸ் இருக்கும், நினச்சா நினச்ச காரியம் சித்தியாகும். கூடு விட்டு கூடுவாயிறதுக்கெல்லாம் விந்து சக்தியை அதிகமாக நீங்கள் வேஸ்ட் பண்ணவே கூடாது. உலகம் போகணும், உடலில் போக முடியாத இடத்துக்கெல்லாம் ஆன்ம ரீதியாக போய் சுற்றி வரணும்னா இந்த பயிற்சிலாம் பண்ணும்போது அந்த நிலைக்கெல்லாம் போவீங்க. அப்போது விந்து சக்தி இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? அதற்காக சஜஸ்ட் பண்ணப்பட்டது தான் சஞ்சீவினி வைரதேகி. காலையில் சஞ்சீவினி, இரவு தூங்கும் முன் வைரதேகி. வைரதேகி என்பது உடலில் உள்ள ராஜ உறுப்புகளை பலப்படுத்துவதற்கு. சஞ்சீவினி என்பது என்ன? உங்களுடைய உயிர் சக்தியை அதிகப்படுத்துறதுக்கு. ரெண்டுமே வள்ளலார் மற்றும் போகரோட மெத்தட். தொடர்ச்சியாக பயன்படுத்துங்க, நினைத்து பார்க்க முடியாத உயரத்துக்கு போவீங்க. கிளியர்? உடல் ரீதியாக சொல்கிறேன். இது உடலை நல்லா பேணி காக்கிறதுக்கு. மனதையும் உயிரையும் பேணி காக்கிறதுக்கு என்ன? பயிற்சி மற்றும் ஜீவகாருண்யம் மற்றும் சரணாகதி. இப்போ மனமும் ஆன்மாவும் சரியாயிருச்சு, உடல் சரியாகிறதுக்கு என்ன பண்ணும்? இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ், சஞ்சீவினி வைரதேகி மட்டும் இல்லை, நல்லா புரிஞ்சுக்குங்க, சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், நல்லா மென்று சாப்பிட்ணும், உமிழ்நீரோட கலந்து முழுங்கணும், இல்லைன்னா உடம்பு போயிடும். எந்த அளவுக்கு வேலை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரெஸ்ட் நல்லா எடுக்கணும். எடுத்தோடனே நீங்கள் பெரிய யோகி கிடையாது. தூக்கத்தை நானே கம்மி பண்ணுறேன், வாண்டடாக கம்மி பண்ணிங்கன்னா உடலுக்கு தேவையான தூக்கம் கிடைக்காத போது தேவையில்லாத வியாதிகள் வரும். கிளியர்? எவ்வளோ பெரிய பிரச்சனை உங்களுக்கு உடம்புல இருக்கனாலும் சரியாகும். எப்போ சரியாகும்? 9 மணிக்குள்ளே நைட்டு தூங்கிட்டீங்கன்னா காலையில் உங்களுக்கு வந்து எத்தனை மணி வேணாலும் நீங்கள் எந்திரிங்க, அந்த பிரச்சனை. நைட்டு 9 மணிக்குள்ளே தூங்கி பழகக்கூடிய தன்மையை தயவு செஞ்சு வளர்த்துக்குங்க. யாரெல்லாம் 9 மணிக்குள்ளே தூங்கிடுறீங்களோ மேக்ஸிமம் 10, அதை தாண்டி போகக்கூடாது. 9 மணி படுத்திங்கன்னா தான் 10 மணிக்குள்ள தூக்கம் வரும். நீங்கள் 10 மணிக்கு படுத்திங்கன்னா 11-12,000 தூங்குறதுக்கு. அப்புறம் ஃபோன் எடுத்து நோண்டும், அப்படியே ஏதாவது நினச்சிட்டு இருப்போம், பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட பேசுவோம், ரொம்ப லேட் ஆகிடும், தேவையில்லாத வேலை. 9-10 தூங்கிடுங்க. உங்கள் உடம்பில் உள்ள பிரச்சனைகளை உங்கள் உடம்பே சரி செய்து கொள்ளும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா, இன்க்ளூடிங் எய்ட்ஸ் அண்ட் கேன்சர். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன சொல்லணும்? உடம்பு தான் மிக சிறந்த டாக்டர், உடம்பு தான் மிக சிறந்த மருந்தை கொடுக்க முடியும். மருந்து எப்படிங்க உடம்புல இருந்து ரெடி ஆகும்? 3 வைத்தியம் இருக்கு, தேவ வைத்தியம், அசுர வைத்தியம், இறை வைத்தியம். எத்தனை வைத்தியம் இருக்கு? முதல் வைத்தியம் என்ன? 2வது வைத்தியம் அசுர வைத்தியம், 3வது வைத்தியம் இறை. அது என்னப்பா தேவ வைத்தியம், அசுர வைத்தியம், இறை வைத்தியம்? தேவ வைத்தியம் என்பது சித்தர்கள், ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்ச், இதெல்லாமே தேவ வைத்தியத்தில் வந்துடும். லேட் கியூர் ஆக லேட் ஆகும், ஆனால் கியூர் ஆயிடுச்சுன்னா ரூட் காஸே சரி பண்ணிடும், அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வராது. இதுதான் தேவ வைத்தியம், புரிஞ்சுதா? அசுர வைத்தியம்னா என்ன? அப்போதைக்கு சரியாகும், ஆனால் கம்ப்ளீட்டாக பிரச்சனை சரியாகாது. அப்போதைக்கு என்னது அது? அலோபதி. அப்போதைக்கு மாத்திரை போடுறது, மருந்து சரியாகிற மாதிரி இருக்கும், ஆனால் சரியாகாது. ரூட் காஸ்லாம் போய் சரி, இதுக்கு பேர் என்ன? வேறு வழி இல்லை. இப்போ நம்ம அலோபதியும் சில நேரத்தில் இப்போது தேவைப்படுது. இப்போ அர்ஜென்ட்டாக ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். என்ன அகத்தியர் அளவுக்கு அங்கே திறமை பெற்ற சித்த வைத்தியர்கள் இருக்காங்க. மூலிகையிலே மண்டையை ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேரையை வெளியில் எடுத்துகிட்டு மறுபடியும் மண்டையை பச்சலை வச்சே கட்டுற அளவுக்கு இங்கே யார் திறமசாலிங்க இருக்காங்க? யாருமே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும்? அவசரமானதுக்கு அவசியமானதுக்கு அலோபதி, அவசரம் இல்லை அவசியம் இல்லையா சித்தா யுனானி ஆயுர்வேதிக், இப்படி போயிடணும். கிளியர்? இது அசுர வைத்தியம். இறை வைத்தியம் ஒன்று இருக்கு, அப்படின்னா என்ன? சரியாகும் போடானா சரியாகும, இதுக்கு பேர் இறை வைத்தியம். இப்போ ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. ப்ளஸ் பண்ணுற ஆள் உண்மையாகவே உருக்கத்தோடு வேண்டி இந்த உயிருக்கு சரியாக நல்லாயிரும் போடா அப்படின்னா நல்லாகும். அது எப்படி ஆகும்லாம் கேட்க எங்களாலே கண்டுபிடிக்க முடியல. என்னடா இது எப்படித்தான் நல்லாகுது? ஓரளவுக்கு தான் ஆராய்ச்சி பண்ண முடியும். இருக்கிறத பூரா உட்காந்து எங்கே போய் ஆராய்ச்சி பண்ண, சரி சரியாகுதா அதோட சரி, நிம்மதியாக ஜாலியாக ஊர் சுற்ற வேண்டியதான். நமக்கு என்ன தெரிஞ்சால் சொல்ல மாட்டேன் அம்மா, நானே பாதி விஷயம் தெரியாமல் தான்மா சுற்றிக்கிட்டு இருக்கேன். தொட்டா சரியா, நான் மட்டும் இல்லை பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி. நாங்கள் தொட்டு கியூர் ஆகாதது இருக்கு, அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? வெரி குட், பொத்திட்டு உன் வேலையை பாரு, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்களுக்கு தெரியுன்றோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அந்த மாதிரி கேஸ்லலாம் நாங்கள் தலையிடவே மாட்டோம். ஏன்? இந்த உயிர் இதை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது விதிக்கப்பட்டது, ஒன்றுமே பண்ண முடியாது. பட் அதுவும் சரியாகும். எப்போ சரியாகும்? இந்த புண்ணியங்கன்னையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது சேர்த்துருக்கீங்க, நிறையா உதவி பண்ணியிருக்கீங்க,
நாலு உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் சரியா, புண்ணியமே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டம். என்ன உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணாலும் விடிய விடிய உட்காந்து ஆசீர்வாதம் பண்ணலாம் அனுபவிச்சாங்கன்னு விட்டுறான்ட்டுருவாங்க. ஸோ இறை வைத்தியம் இப்படி தான் நடக்கும், இதுக்கு பேர் இறை வைத்தியம். இது இன்னொரு மூலியமாகவும் நடக்கும், பயிற்சி பண்ணும்போதோ இல்லை இரவு நேரத்தில் நல்லா ரெஸ்ட் எடுக்கும்போதோ இந்த இறை வைத்தியம் நடக்கிறது. காஸ்மிக் எனர்ஜி உள்ளுக்குள்ளே இறங்கும், ஸ்ட்ரைட்டாக இறங்கும். இறங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான லைட் பார்ட்டிகல்ஸை வந்து எக்ஸ்பெல் பண்ணும், வெளியேற்றும். அந்த லைட் பார்ட்டிகல்ஸ் எனர்ஜியாக உள்ளே போகும்போது என்னங்கன்னா அதுதான் இறை வைத்தியம், காட் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் என்ன, காட் பார்ட்டிகல்ஸ்னு என்ன, கடவுள் துகள் அல்லது இறை துகள் எப்படி வேணாலும் சொல்லலாம். இது நைட்டு தூங்கும் போது உங்களுக்கு காஸ்மிக்லேருந்து கிடைக்கும், 9 10 மேக்ஸிமம் குள்ள தூங்கினீங்கன்னா தான் கிடைக்கும், அதுக்கு மேலே தூங்கினீங்கன்னா கிடைக்காது. ஓப்பன் சேலஞ்ச், எவ்வளோ பெரிய உடம்பு பிரச்சனை வேணாலும் உங்களுக்கு இருக்கா, பிசிஓஎஸ் பிசிஓ என்ன வேணா இருக்கட்டும், நாளையிலேருந்து ஒரு பழக்கம் சேலஞ்ச், ஒரு 6 என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலை இனிமேல் உட்காந்து ரீப்ரோக்ராம் பண்ணி ரீஅலைன் பண்ணி 8-9 நான் தூங்கியே தீருவேன்னு கொண்டு வந்துருங்க. எவன் எப்படி வீணாக போனாலும் பரவாயில்ல, நான் 8-9 இப்போ தூங்க முடியுது அவங்களால, தூங்கணும்னு நினச்சாலும் ஏன் முடியல, எப்படி கமிட்மெண்ட் இருக்குது பாருங்க. வாங்க இந்த வேலையை பாரு, அந்த வேலையை பாரு, குழந்தைய பாரு, புருஷனை பாரு, பொண்டாட்டியை பாரு, டேய் நான் என்னையப்படா பார்க்குறது, உனையை நீ பார்க்கவே பார்க்க செத்து போன்றாங்க சொல்லாமல். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக 500,000 உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழிநடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம்.